நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். ரின் உலக நாயகன் கமல் 50 அன்போடு வரவேற்கிறோம் அனைவரையும். நீ நடந்து சென்ற பாதையில் நான் நடந்து செல்ல நினைக்கிறேன். உந்தன் கால் தடங்கள் எனது பயணத்தில் மைல்கல்லாய் பதிகிறது. தமிழ் சினிமா வரலாற்றில் கமல் என்கிற கலைஞன் உருவாக்கிய பிம்பங்களின் வார்த்தைகள் இவைகள். இன்றும் நாளையும் என்றும் நாங்கள் படப்போகிற பாதை நீங்கள் வகுத்து கொடுத்த பாதைதான். தமிழ் சினிமா உங்களை ஊருக்கு அடையாளம் காட்டியது. தமிழ் சினிமாவை நீங்கள் உலகத்திற்கே அடையாளம் காட்டினீர்கள். இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி, கலைகளின் தலைநகரம் பரமக்குடி நீ பிறந்ததா. உலக வரைபடத்தில் இந்தியா என்கிற தேசம் ஒரு ஓவியத்தை போல் காட்சியளிப்பதற்கான காரணம் தாகம் தீரா ஒரு கலைஞன் இங்கு பிறந்ததால்தான். மனிதர்கள் பிறக்கிறார்கள், கலைஞர்கள் உருவாகிறார்கள், பிரம்மாக்கள் மட்டுமே அவதரிக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் கலை உலக பிரம்மா நீங்கள்.
வரலாறு என்பது கடந்த காலத்தை சொல்வது. நீங்கள் மட்டும்தான் வாழும் போதே வரலாறு. நீங்கள் கொடுத்த தடத்தில் இதோ பயணிக்கிறோம். ஒரு கலைஞன் 50 ஆண்டு காலம் ஒரு களத்தில் காலூன்றி ஒரு நாயகனாகவே நிலைநிற்பதென்பது சாதாரண காரியமல்ல. எந்த காலகட்டத்திலும் நீங்கள் நட்பை மறக்காத மனிதர் என்பதற்கு ஒரே சாட்சி இந்த அவைக்கு வந்தவுடன் சூப்பர் ஸ்டார் அவர்களை நீங்கள் கட்டி அணைத்த ஸ்பரிசம். என்றைக்கும் குரு என்கிற மனிதரை மதிக்கிற மனிதர் நீங்கள் என்பதற்கு ஒரே சாட்சி வந்தவுடன் இயக்குனர் சிகரம் அவர்களின் கால் பணிந்த அந்த கலை சாட்சி. என்ன ஒரு மேடை! உலக நாயகன், சூப்பர் ஸ்டார், இயக்குனர் சிகரம் வெங்கடேஷ் அவர்கள். இந்த மேடை உட்கார்ந்திருக்கும் இந்த மனிதர்களை பார்த்து இந்தியாவே ஒரு நிமிடம் ஆடும். கமல் 50 என்ற இந்த மாபெரும் வரலாறுக்கு கமல் மட்டுமே சொந்தக்கார். இந்த விதை இன்று போடப்பட்டதல்ல. சிவாஜி கணேசன் தேவர் மகனில் சொல்லுகிற மாதிரி, இன்றைக்கு பழம் நாம் சாப்பிடுவோம், நாளைக்கு நம்ம பிள்ளை சாப்பிடும், பேரன் சாப்பிடுவான், ஆனால் விதை நீங்கள் போட்டது. வழக்கமான தமிழ் சினிமாவிலிருந்து மாறுபட்ட தமிழ் சினிமாவின் அடையாளம் கமல்ஹாசன் என்கிற மாமனிதன். உனக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டுவதை தவிர வேறென்ன செய்ய முடியும் இந்த ரசிகர்களா? வெறும் கட்டவுட் கட்டும் கயிறுகளாக மட்டும் ரசிகர்களை பயன்படுத்தாமல் நற்பணி மன்றமாக்கின முதல் மனிதன். இரத்த தானமே நிறைய பேருக்கு தெரியாத நாளில் உடல் தானம் என்றொரு விஷயத்தை இந்த ஊருக்கு சொன்னவனும் நீ. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த இடத்தில் அரங்கேறி இருப்பவருக்கு ஒருவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லியே ஆக வேண்டும். நடிகர் சங்க தலைவர், சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1959 கமலின் கலை உலக துவக்கம். 50 ஆண்டுகள் கமலின் கலை உலக பயணம் மாபெரும் சாதனை. எந்த ஒரு கலைஞரும் சாதிக்க முடியாததை பல பரிமாணங்களில் சாதித்தவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். சினிமாவை ரசித்ததன் காரணத்தினால்தான் கமல் இன்று உங்கள் உள்ளங்களில், ரசிகரின் உள்ளங்களில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறார். ரசிகரின் உள்ளங்களில் 50 ஆண்டு காலம் வேரூன்றி இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கமலை ஒரு ரசிகனாக, தூரத்திலிருந்து பார்த்தவனாக இருந்த நான், அவர் படங்களை பார்த்து ரசித்து கற்றுக்கொண்ட பாடங்கள் எத்தனையோ இருந்தாலும், இந்த நிகழ்ச்சி மூலமாக அவரின் அருகிலிருந்து கமலை பற்றி பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சிகரமான இந்த நாளிலே எல்டாம் சாலையை டாக்டர் கமல்ஹாசன் சாலை என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் நடிகர் சங்கம் வாயிலாக. அந்த பரிந்துரை நிச்சயமாக செய்தி சாய்க்கும் அளவிலே நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த விழா சிறப்பான விழா, கண்டு கலையுங்கள். இதோ உங்களுக்காக கமலை பற்றிய ஒரு குறும்படம். நன்றி, வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா, தோன்றலின் தோன்றாமை நன்று. 1959 August 12 ஒரு குழந்தை நட்சத்திரம் களத்தூர் கண்ணம்மாவின் மூலம் இத்திரையுலகில் தோன்றியது. காலச்சக்கரம் உருண்டோடி இன்று 50 வருடங்களாகிவிட்டது. இத்தனை கால இடைவெளியில் இவர் எடுத்த அவதாரங்கள் எத்தனை எத்தனை! நடிகராக, கவிஞராக, பாடகராக, திரைக்கதை ஆசிரியராக, இயக்குநராக, தயாரிப்பாளராக, சினிமாவை நேசிக்கும், சினிமாவை சுவாசிக்கும் ஈடு இணையில்லா ஒரே கலைஞர் நமது உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன். கமல் என்னுடைய தம்பி இருக்கிறவர்கள் எவனுமே சிறந்த பரிசு வாங்க முடியாது. உங்கள் விஜய் பெருமையுடன் வழங்குகிறது ரின் உலக நாயகன் கமல் 50. வாருங்கள், உலக நாயகனை வாழ்த்தி ஓர் உலக சாதனை படைத்திடுவோம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போச்சு 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 எல்லாம் போச்சு. என்ன போச்சு என்ன போச்சுன்னு கேட்டேன். Why should I tell you, man? ஏனா இங்க வேற யாரும் இல்ல. ஏய், எனக்கு யாரும் தேவையில்ல, புரியுதா? லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி தான் கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒருத்தர் வந்து கடுப்பேத்திட்டாரு. It just wasn't my day. Relax sir, இவ்வளவு கடுப்பாகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணினாரு? இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எல்லோருக்கும் முதற்கண்ணின் வணக்கம். திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது தான் முதல் தரம்னு நினைக்கிறேன். ரெண்டு நல்ல மனிதர்கள் நட்பை பற்றி சொல்லணும். இந்த ரெண்டு பேர் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில் இனிமேயும் பார்க்க முடியாது. ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் ரெண்டு பேரும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான விழாவில் என்னையும் அழைத்ததற்காக நன்றி. என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எங்கள் வீட்டில் லேடி டாக்டர் வந்தாங்க. அவங்களோட ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். அந்த பையன் கோபமாக உட்காந்துருந்தான். எங்கள் அம்மா ஏன் கோபமாக உட்காந்துருக்காங்க அந்த பையன்னு கேட்டதுக்கு, இவன் ஆக்ட் பண்ணணும், அதுக்காக ஏவிஎம்மை பார்க்கணும்னு வந்திருக்கான், அவனை பற்றி நான் பேசலைன்னு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய தந்தையாரிடம் மாடிக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். அப்போ முதல் முதல்ல கமலஹாசன் நடிக்கிற எதுக்கு வந்திருக்கான் அந்த பையன் கேட்டவுடனே, நடிக்கணும்னு சொன்ன உடனே என்னுடைய தந்தையாரை வந்து அவருடைய பெட்ரூம் லைட் எடுத்து கமல் மேலே போட்டார். கமல் நடிக்கிறதுக்கு முதல் முதல்ல லைட்டு போட்டது என்னுடைய தந்தையார் ஏவிஎம். நான் உடனே கேட்டேன், இந்த பையனை எதுக்கு நீங்கள் என்ன ரோலில் போடணும்னா, இந்த மெயின் ரோலில் என்னங்க. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு தான் தேசிய ராணிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் என்ன. இல்லைப்பா, இந்த பையன் பிரமாதமாக வருவான்ப்பா, இந்த பையன்தான் சரியாக இருக்கும் இந்த ரோலுக்குன்னு சொன்னதும் அவர். எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நடிப்பையும் டெக்னிக்கும் தெரிஞ்ச இந்தியாவில் நம்பர் ஒன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது கமலஹாசன் தான். கமலுடைய 50வது விழாவுக்கு வந்திருக்க நாங்கள் இந்த விஜய் டிவியை 60வது வருஷமும் 70வது வருஷமும் கொண்டாடணும். அதுக்கும் நாங்கள் வந்து கமலை வாழ்த்தணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அழகான என் மகன் கமல், வெரி ஹேண்ட்ஸம் ஹீரோ, நல்ல ஃப்ரெண்டு, எனி கேரக்டர் ஹி வில் டூ. எனக்கு கமல் படத்திலேயே ரொம்ப பிடிச்ச படம் குணா. அவர் எவ்வளோ அழகானவர்,
ஆனால் அந்த படத்தில் எப்படி ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு நாங்களாம் அழகாக மேக்கப் போட்டுக்கணும்னு நினைக்கிறோம். அவர் இருக்கிற பியூட்டியை கெடுத்துக்க பார்க்குறாரு. அந்த குணா படத்தில் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அதற்கு பிறகு அபூர்வ சகோதரர்களை அப்புரோலு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் அவர் வந்து அந்த ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் கடைசியில் அந்த ஹீரோயினோட அவர் கல்யாணம் நடக்காது. வாபஸ் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் திட்டினதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா அவரை போட்டு திட்டுறாங்க, நீக்குள்ள அப்படி இப்படி. அப்போ இவர் அழுறாரு. அது பார்த்து எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. ஏன்னா அவர் அழும்போது அந்த களத்தூர் கண்ணம்மா கமலஹாசனை நான் அங்கே பார்த்தேன். நான் பார்த்த பார்த்தால் பசி தீரில் எப்படி இருந்தாரோ அப்படி இப்படி இருந்தார். இப்போ எங்கேயோ போயிட்டார். நான் ஒன்றே ஒன்று ஆண்டவனுக்கு வேண்டிக்கிறேன், அவர் என்றைக்குமே நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். கலை உலக அண்ணா, இந்த அன்புக்கு நன்றி. சினிமாவினுடைய பொற்காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் கமல்ஹாசன் போராடி உள்ளே நுழைந்த காலம், அந்த காலகட்டத்தின் ஒரு பியூட்டிஃபுல் ஏவி அபவுட் மிஸ்டர் கமல்ஹாசன். கமலின் 70கள். முதலில் நடன உதவியாளராக தோன்றி இயக்குனர் கனவோடு தெரிந்த காலத்தில் இயக்குனர் சிகரத்தின் கவனம் பெற்று அரங்கேற்றும் படத்தின் மூலம் நடிகரானார் கமல். கமான்
70களில் தான் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன், அவள் ஒரு தொடர்கதை, மன்மத லீலை, உணர்ச்சிகள், சிகப்பு ரோஜாக்கள், கல்யாணராமன் என்று ஒவ்வொரு திரைப்படத்தின் மூலம் நடிப்பில் தன்னை மெருகேற்றிக் கொண்டவர் கம். இந்த காலகட்டத்தின் சிறப்பு அம்சம் கமல் ரஜினி என்ற இன்றைய இரு குருபங்களும் இணைந்து நடித்து வெளியான திரைப்படம். அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு, 16 வயதினிலே ஆடுபுலி ஆட்டம், இளமை ஊஞ்சலாடுகிறது, நினைத்தாலே எனிக்கும் வரை தொடர்ந்த இந்த வெற்றி கூட்டணி பயணத்தை யாராலும் மறந்துட முடியும். கமல் என்ற இன்றைய கலை ஞானிக்கு எல்லா தொழில்நுட்பங்களையும் பயிற்றுவித்த காலகட்டம்தான் இந்த 70கள். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நினைத்தாலே இனிக்கும். கமல் என்கிற கலைஞன் எனக்கு அறிமுகப்படுத்தியது ஜெமினி கணேசன் அவர்கள். பூவா தலையா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது இந்த ஒரு சின்ன யுவனை அழைத்து வந்து என்னிடம் சொன்னார், இவர் வந்து களத்தூர் கண்ணம்மாவிலே நடித்த பையன், அவர் இவர் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அப்பொழுது நான் சொன்னேன், இவர் குழந்தையாகவும் இல்லை அடல்ட்டாகவும் இல்லையே, நடு தினசா இருக்காரே, அதனால் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு ஜெமினி அண்ணாச்சி அவர்களுக்கு நான் என்னுடைய ப்ராமிஸை சொன்னேன். இந்த களத்தூர் கண்ணம்மாவிலே பார்த்த அந்த கலைஞன் மிகப்பெரிய கலைஞனாக வர இருக்கிறான் என்பதற்கான அறிகுறிகளை அந்த அரங்கேற்றம் படத்திலேயே நான் கண்டது மாபெரும் உண்மைதான். பொதுவாகவே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும், ஆனால் கமலஹாசன் அவர்களுக்கு மட்டும் சொல்லும்போது இந்த டைலாக்களை சொல்லிவிட்டு ஒரு ரிஹர்சல் பார்க்கும்போது அவர் எனக்கும் சொல்லாமல் ஒரு சில விஷயங்களை அதில் சேர்த்து கொண்டு அவர் சொல்லுவார். அதிலிருந்து தான் புரிந்தது இந்த ஆளிடம் நிறைய சரக்கு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க கமலஹாசனுக்கு குருன்னு, நான் சொல்கிறது இல்லை, நான் சொல்லிக்கிறது இல்லை, அது கமலஹாசன். ஈவன் அதர்வைஸ் அங்கே எந்த சுப்பனாக இருந்து வந்திருந்தாலும் இரு டைரக்டராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருப்பாருங்கிறது தான் எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆக கமலஹாசன் என்கிறவர் ஒரு யுக புருஷன் என்றால் இனிமேல் இன்னொரு கமலஹாசன் திரையுலகிற்கு வரப்போகிறாரா அப்படி என்றெல்லாம் நினைத்து பார்க்கும்பொழுது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. கமலஹாசன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலை கிரியேட் பண்ணியிருக்கிறார். இன்னும் மேலும் மேலும் அவர்கள் பல உயரங்களை சந்திக்கப் போகிறார். அவரை நெஞ்சார வாழ்த்துகிறேன், என்னுடைய ஆசிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். உங்களோடு இன்னொருவரை மேடைக்கு அழைக்க விருப்பப்படுறோம். சினிமாவை மார்க்கண்டேயனாக வைத்திருக்கும் உலகநாயகனை வாழ்த்தி பேச சினிமாவின் மார்க்கண்டேயன் திரு சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நினைத்தாலே இனிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுக்கின்ற விஜய் டிவிக்கு என்னுடைய பாராட்டுகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மண்ணுக்கும் தமிழனுக்கும் உலக அளவிலே பெருமை சேர்த்த என் தம்பி கமலுக்கு பல்லாண்டு கூறுவதிலே பெருமைப்படுகின்றேன். கலை அரசியை அவர் காதலித்து கடிமணம் புரிந்திருக்கிறார். கலையரசையோடு மனமொத்து வாழ்கின்ற அவர் தாம்பத்தியத்திற்கு 50 வயது ஆகியிருக்கிறது. இந்த கலையரசையோடு இணைபிரியாது வாழ்ந்து
என்னுடைய தம்பி கமல் இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்து அரிய படைப்புகள் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். ராஜபார்வை என்று பெயர் வைத்து கண்பார்வை அற்றவனாக நடித்தார். பேசும்படம் என்று பெயர் வைத்து பேசாமல் படத்தில் நடித்தார். என்னுடைய அன்பு தம்பி 100 ஆண்டு வாழ்ந்து இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் கலைக்கும் அனைத்து சேவை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு மம்முட்டி, திரு மோகன்லால் அவர்கள் தங்களுடைய வேலை பளுவுக்கு நடுபெறும் உலக நாயகனை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய சிறந்த நடிகர்களை அன்போடு வரவேற்கிறோம். விஜய் டிவியின் சார்பாக தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Good evening, vanakkam, namaskaram. As an actor, especially oru malayalam actor indha medaiyila iniki nikkumbodhu romba sandoshama irukku, perumaiya irukku. Enakku mattum illai, my colleague Mr. Mammootty, Sri Mohanlal, ellarume senthu solrom enna na Kamal sir ungalku heroa kadaikkiradhukku munnadi enga malayalisukku than kadachathu. எங்கள் கேரளாவில் நிறைய படங்கள் பண்ண பிறகு தான் உங்கள் தமிழில் ஹீரோ ஆனார். ஸோ ஆஸ் அ மலையாளம் ஆக்டர், டோட்டல் மலையாளம் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் ப்ரீ டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கமல் சார் படங்கள் பார்த்து மிமிக்ரி பண்ணி அந்த வாய்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். ஒரு வாட்டி சொல்லி காட்டுறேன். முன்பு ஒரு காலத்தில் முருகமல்ல காட்டுக்குள்ள தந்திரம் தெரிஞ்ச நாரி வாழ்ந்து வந்தது. அது காடு விட்டு நாடு விட்டு ஓடி வந்துச்சு. என்ன பண்ணுச்சு இதை சொல்லி சார்? சார், எனக்கு ஃபஸ்ட்டு மிமிக்ரிக்கு ப்ரைஸே கிடச்சிது. நடிப்பு என்கிறது என்னதுன்னு இந்தியாவில் ஒவ்வொரு ஆக்டருக்கு நீங்கள் காட்டி கொடுத்த படம் சார் நாயகன். அப்புறம் 80s to 89 சொல்லும்போது 8 Filmfare Awards, 2 National Awards, 80 to 89. கிளிப்பிங் ப்ளீஸ் சார். கமர்ஷியல் ஹீரோ, தயாரிப்பாளர், திரைக்கதையாளர் என்று பல பரிமாணங்களில் உலக நாயகன் தன்னை வெளிப்படுத்திய காலகட்டம் இது. சாப்பிடுவது ஒண்ணு எதுவுமே தப்பு இல்ல. தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ.
யார் பண்ணி உன்னை எங்க பாத்துக்கிறேன்டா நான் தலை வரும்போது கண்ணாடியில் பார்த்துருக்கேன் கண்ணாடி ஆ கரெக்ட் ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்ல தேர்ந்த நடிகர் மற்றும் கமர்ஷியல் ஹீரோ என்று கமல் இரண்டு குதிரைகளில் பயணித்தாலும் இரண்டிலும் வெற்றி கொடி நாட்டிய காலகட்டம்தான் இந்த 80கள் 23 வருஷமா நானும் சினிமாவில் நடிக்கிறேன் 23 வருஷத்துல மறக்க முடியாத அனுபவம் என்னதுன்னு எங்கிட்ட யாரு கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் கமல் சார் கூட 4 படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது 80s to 89 அவரை பத்தி பேசுறதுக்கு த கிரேட் ஃபாதர்ஸ் கிரேட் சன் இளைய திலகம் பிரபு சாரை இந்த மேடைக்கு அணைக்கிறேன் களத்தூர் கண்ணம்மாவிலேருந்து சகல கலா வல்லபன் வரைக்கும் அவர் கூட இருந்த கிரேட் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் பிரசிடென்ட் ஸ்ரீ ராமநாராயணன் சார் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மாமணியே அப்பாமணியேன்னு கமல் அறிமுகமாக்கிட்டு வந்த படத்தில் தான் நான் உதவி இயக்குனராக முத முத வேலை செஞ்சேன் ஆச்சி மனோரமாவும் அந்த படத்தில் தான் நகைச்சுவை காட்சிகளில் நடித்தாங்க ஆகவே கமலோடு நாங்கள் 50 காலமாக இணைந்திருக்கிறோம் என்பதை இங்கே பெருமையோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பரமக்குடியிலிருந்து எங்கேயோ ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வந்த இந்த பையன் இன்னைக்கு உலக கதாநாயகனாக உலகம் முழுதும் பாராட்டப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் கமலிடத்தில் இருந்த தன்னம்பிக்கை உழைப்பு தன் திறமை ஈடுபாடு கமலை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் மாதிரி வர வேண்டும் என்ற உணர்வை நமக்கு இருக்கிற இளைய தலைமுறை பெற வேண்டும் வாழ்க கமல் வளர்க கமலுடைய கலை உணர்வு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வணக்கம் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத உலக நாயகன் நவராத்திரி நாயகனை நாளும் போற்றும் தசாவதார நாயகன் பேசும் படங்களுக்கு நடுவே பேசாமல் பேசும் படம் எடுத்த வேலு நாயகன் நீ ஆழ்வார்பேட்டை நாயகன் மட்டுமல்ல அகில உலகத்தையே தன் திறமையால் ஆட்டி வைக்கும் அதிசய நாயகன் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக்கி மாபெரும் சாதனைகளை செய்த மக்கள் நாயகன் உன்னை பாராட்டுவதில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல அகில உலகில் உள்ள கலை உலகமும் பெருமைப்படுகிறது என்று சொல்லி கமல் சார் அவருடைய 100வது கலை பயணத்திலும் நாம் அனைவரும் சேர்ந்தவரை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விழா நாயகனே என் அருமை அண்ணனே உலக நாயகனே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷமே அண்ணே சத்தியமா நடிகர் தளத்தோட வாரிசு நீங்களா உங்களை வாழ்த்த வயதில்லை உங்க கலைச்சேவை ஓங்குக நீங்களும் உங்க குடும்பத்தானும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிற ஆண்டவனும் எங்க அப்பாவி வேண்டிட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சமகால பெண்கள்ல இவங்களை ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே உங்களை புகழாரமாக சொல்லிட்டாங்க என்ன ஆக்டர் நீங்கள் ஆஸ்கர் ஆனால் உண்மையிலே உங்களை புகழ வேண்டியது ஹீரோயின்ஸ் நாங்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி காதல் மன்னன் அவர் படங்கள் எல்லாம் பார்க்க போகும்போது ஒருவர் ஹீரோயின் இவர் லவ் பண்ணியிருக்காருன்னு நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன் நிஜமா ஏன்னா அப்படியே உள்ள வந்தோடனே கேட்டாங்க வாட் டு யூ லைக் அபவுட் கமல் சார் நான் இங்கே சொல்ல மாட்டேன் மேடையில் தான் சொல்லுவேன் ஐ லைக் யூ ஐஸ் அப்படி சிகப்பு ரோஜாக்கள் அப்படி பார்ப்பீங்க
மூன்றாம் பிறையில் அப்படி பார்ப்பீங்க, சுவாதி முத்தியத்தில் பார்ப்பீங்க, வேட்டையாடு விளையாடல ஒரு சார்டானிக் கிரின்னோட பார்ப்பீங்க ஒரு மாதிரி. ஐ லவ் தட், ஐ திங்க் இட்ஸ் ஃபேபுலஸ். ஆனால் நான் அப்போ நினச்சேன், என்ன எல்லா ஹீரோயின்ஸ் இவ்வளோ லவ் பண்ண, நான் நடிக்க போகும்போது என்னையும் பார்த்தீங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்க சார். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன லவ் பண்ணல, ஒரு எரும மாடு கொண்டு வந்து நிற்க வச்சுருந்தாலும் நீங்கள் அதை லவ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. It's a compliment. I mean, you're such a wonderful actor. You can look at, I was under the impression, oh my God, what a wonderful actor. இன்னைக்கு வந்து யூ ஹவ் கிராஸ் ஸோ மச், நீங்களே உங்களுக்கு ஒரு பார்டர் வச்சுக்கிறீங்க, அதை தாண்ட முடியுமான்னு நீங்களே சேலஞ்ச் பண்ணுறீங்க, நீங்களே தாண்டுறீங்க. எல்லா ஹீரோயின்ஸ் சார்பாக நான் உங்களுக்கு அந்த பாராட்ட கொடுப்பேன். ஐ திங்க் ஐ ஹாவ் தி எவ்ரிபடிஸ் பெர்மிஷன் டு சே ஸோ. உங்களோட நடித்த நிறைய நாயகிகள் இங்கே இருக்கிறார்கள், அவங்களை அனைவரும் நான் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். Devi and Shri Priya, they complimented you very well, but the one who has complimented your life is Gautami. I welcome Gautami. இப்போ சமீபத்தில் 80s எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்த அப்போ ரஜினி சாரை நாங்கள் ஒரு கலாய் கழிச்சிட்டோம். சரிங்க ரஜினி சார், உண்டில் நாங்கிட்ட அவர ஏன் சார், எப்படி சார் டான்ஸ் ஆடினீங்க, இதெல்லாம் கேட்டோம் அவர. கமல் சார், உங்களை மட்டும் நான் விட்டுடு வேணா, வாங்க சார் எங்களோட சேர்ந்து உரையாடுங்கள். Please, we would like to have you here. பெண்களிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டது இது முதல் முறையாக இருக்கட்டும். We need a photo opportunity. இப்போ எல்லாரும் ஹீரோயின்ஸ் கிட்ட நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். முதல் படத்து ஹீரோயின், நான் இவங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சொல்றதுக்கு தான் நிறையா இருக்கு. ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறது வந்து விஜய் டிவியில் முகம் தெரியணுங்கிறதுக்காக வரல, எனக்கு தெரியும். தைரியமாக கௌதமியும் இங்கே வச்சுக்கிட்டு உங்களையும் இங்கே வச்சுக்கிட்டு என்னால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஐ லவ் யூ ஆல். அவர் தாயார் வைத்தது கமல்ஹாசன் என்கிற பேரு. உலக நாயகன் என்ற முகவரி கொடுத்தது இந்த தமிழ்நாடு, தமிழ் மண், தமிழ் மக்கள். எனது ஒரு சிறிய ஞாபக சின்னமாக ஒரு கேடயத்தை உங்க எல்லார் சார்பிலையும் இங்கே அளிக்கிறேன். Thank you.
வணக்கம், இங்க இருக்கேன். பெண்களோட இருக்கிறார். வரேன் வரேன், வந்துடுவேன். விட்டுடுவோம், நான் விட்டோடனே வந்துடுவேன் சார். எல்லோருக்கும் வணக்கம். நான் அவரோட ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எனக்கு 15 வயசு. கண்டிப்பாக அவர் வந்து தெரியாமல் கிஸ்ஸிங் ஷாட்டெல்லாம் எடுப்பார். நான் இப்போ இந்த உண்மையை உடச்சிடுறேன் கமல்ஜி முன்னாடியே. ஏன்னா முதல் தடவை அவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் ஒரு ஆசிரியர், அவருடைய நல்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அவர் என்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்கார். பட் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது அவர் கிட்ட நெருங்கி வந்து ஒரு சீனில் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிட்ட நெருங்கி வருவார், அவர் கிட்ட வந்து பார்க்கும்போது எல்லாமே அவருடைய கண்ணை பார்க்கும்போது எனக்கு லாலிபப்போ சாக்லேட் அது ஓர் பால் புட்டியை சாப்பிட்டுட்டு இருக்கிற குழந்தைகிட்ட இருந்து வெடுக்குன்னு பிடுங்கினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கண்ணு பிடிக்கிறோம். இப்போவும் பாருங்க, நம்ம என்னதான் அவரை பற்றி புகழ்ந்து எப்படி பேசினாலும் அந்த கண்ணோட நான் தப்பா அப்படி பேசணும். நான் சுற்றி முற்றி பார்ப்பேன் எல்லாரையும், அவங்களும் தலையை ஆட்டிக்குவாங்க. அவர் கிட்ட வந்து உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி அந்த படத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 4 சீன் வரும். என்னை வந்து அவர் கவனிச்சதே கிடையாது. படத்தில் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்கிற ஒரு உயிரினம். அதுக்கப்புறம் மைக்கேல் மதன காமராஜன் பண்ணேன். 7 வருஷம் தமிழ்லேருந்து நான் நடிப்பை விட்டு தெலுங்கு கன்னடா மலையாளத்துக்கு போய் பிஸியாகி அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்து தமிழகத்தில் மறுபடியும் ஒரு கதாநாயகியாக வந்தேன்னா அதுக்கு முழு என்ன சொல்கிறது கிரெடிட்டும் கமல் சாருக்கு மட்டும்தான். ரெண்டாவது, ஒரு ஹீரோயின் காமெடி அப்படிங்கிறது என்ன, டிப்பிக்கல் காமெடியன் பெர்ஃபார்ம் பண்ணுறது என்னங்கிற வித்தியாசத்தை எனக்கு வந்து சொல்லாமல் சொல்லி கொடுத்த ஒரு எப்படி ஒரு 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 ஏகலவியனுக்கு துரோணரோ அப்படி எனக்கு அவர். என்னையும் அழைத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். We would like a few words from the original heroine, Gautami. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கும் போது எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை இருக்குது. ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி என்னை இங்கே மேலே கூப்பிட்டுருந்தப்போ நான் முதல்ல வந்து இல்லை இல்லை நான் வரல, என்னை ப்ளீஸ் கூப்பிடாதீங்க என்ன. அதுக்கப்புறம் மனசை மாற்றிக்கிட்டு நானே வந்தேன். ஆக்சுவலி ப்ளீஸ் என்னை கூப்பிடுங்க, நான் ஏதோ சொல்லணும் இந்த மேடையில் சொல்லணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன். ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இத்தனை வருஷமாக என்ன அவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நன்றி சார். ஜஸ்ட் அ சாங் ஃபார் யூ கமல்ஜி. வாவ். இஞ்சீடு பழகா மஞ்ச ஜீவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லையே. அந்த கள்ளச்சீரி பழகர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் பாட்டுக்கு குறிப்பிட்டவங்க தான் நியாயமாக சொல்லப்போனால் செல்லுலாய்ட் மேலே நியாயம் பண்ணியிருக்கார். அதில் நம்பர் 1 என் தம்பி கமல்ஹாசன். பிகாஸ் பேசிக்கலி இஸ் எ வெரி குட் சிங்கர். நானாக நான் இல்லை தாயே, நல் வாழ்வு தந்தாயே. நானாக நான் இல்லை தாயே, நல் வாழ்வு தந்தாயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டா வாழ்வு தந்த. இசையமைத்த இளையராஜா அங்கே உட்காந்துருக்கார். தேங்க்யூ படி. தேங்க்யூடா, அவ்வளோ அழகான பாட்டெல்லாம் கொடுத்ததுக்கு.
நான் ஒருத்தனை இந்த ஸ்டேஜ் பகிர்ந்து கொள்ள நான் இஷ்டப்படலை. இன்னொரு தம்பி இதுக்காகவே மும்பையிலேருந்து வந்திருக்கார். தி ஒன் அண்ட் ஒன் ஓன்லி கசல் சிங்கர், கிளாசிக்கல் சிங்கர், ஃபிலிம் சிங்கர், கம்போசர், பாப் சிங்கர், ஸ்ரீ ஹரிஹரன். ப்ளீஸ் கம் ஆன் டு தி டயஸ். ஸ்ருதினா நம்ம என்ன நினைக்கிறோம்னா சங்கீதத்துக்கு சம்மந்தப்பட்டது ஸ்ருதி லயம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் வேதம் புராணங்களில் பார்த்தா ஸ்ருதின்றது ஒரு அங்கம், வேதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அங்கம், அப்படின்னா ஒரு சரித்திரம். ஆஸ் கமல் ஹாஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி, இன்னும் அவர் சரித்திரம் படைத்துக்கிட்டே இருக்காரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்ருதி, மை டாட்டர். ஸோ ஐ டேக் தி ப்ரிவிலேஜ் இன் இன்வைட்டிங் ஸ்ருதி ஆன் டு தி டயாஸ் to take over the music arena. Shruti. All the best, God bless you. It's all yours now. Go ahead. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஸ்டேஜில் என் கூட very talented musicians, Mr. Keith Peters on bass, Mr. Jiraj on drums, and Mr. Alok on piano. Appa, these are your favorite songs, ungalukaga. சிறகை பறக்கும் அது கலக்கும் தன்னுரை
எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் டிவி மகேந்திரன்ட்ட கேட்டேன், இது என்னங்க இந்த மேடையில் வந்து நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கலை உலக பிரம்மாக்கள் மட்டும்தான் பேசணுமா, ஏன் ஒரு ரசிகரை கூப்பிட்டு பேச வைக்கூடாதான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அதுக்காக தான் உங்களை அமுச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு பெரிய இடைஞ்சல் இருக்கு. கமலுடைய ரசிகராக இருந்தால் அவன் புத்திசாலியாக இருக்கணும், அல்லது புத்திசாலியாக இருக்கவங்க எல்லாம் கமலுடைய ரசிகர்களாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கமலுடைய ரசிகர்கள்ன்றது அந்த மன்றத்தை மட்டும் சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, சினிமாவை ரசிக்கிற எல்லா ரசிகர்களுமே, உலகம் பூரா இருக்கிற எல்லா ரசிகர்களுமே கமலுடைய ரசிகர்கள் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கமலுடைய ரசிகர்னா புத்திசாலித்தனமாக பேசணும்னு சொல்லிட்டேன், அது கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கமல் 50 விஜய் டிவிக்கு வந்து நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க, எனக்கு அது பிடிக்கல, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். கமல் என்ன பண்ணிட்டாருன்னு இப்போ பெருசாக சாதிச்சிட்டாருன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், இவ்வளோ பெரிய கூட்டம், இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல. என்ன இது அவசர கொடுக்கத்தனம்? கமல் வந்து வெறும் 50 வருஷம் மட்டும்தான் கடந்திருக்காரு சினிமாவில், இன்னும் 60வது வருஷம் இருக்குது, 70வது வருஷம் இருக்குது, 75வது வருஷம் இருக்குது. 2030ல் நிலாவில் வந்து மனுஷன் வசிக்கலான்னு சொல்லிட்டு மாதவன் நாயர் கண்டுபிடிச்சிருக்காரு. 2030ல் கமலாசனுடைய 75வது சினிமா சரித்திரத்தை அங்கே இருக்கிற ஒரு ஆம்ஸ்ட்ராங் இண்டோர் ஆடிட்டோரியத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தோடு நம்ம கொண்டாட போகிறோம். இன்னும் 80வது வருஷம், 90வது வருஷம்ட்டு நிறைய அவர் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 10 தசாவதாரம் அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. 90ஸில் கமலஹாசன் அவருடைய படங்கள், அதை பற்றி தான் நான் பேசணும். 1990ல் அவர் பண்ண படங்கள் எல்லாமே 2010லையும் 2020லையும் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் தான். அந்த மாதிரியான முன்கூட்டி யோசிக்கிற எல்லா டெக்னிக்கல் எக்ஸலன்ஸையும் முன்னாடியே கொண்டு வர்ற ஒரு சிறந்த ஒரு கலைஞன் அவர். இப்படிலாம் நம்ம ஏதாவது ஏவி விட்டோம்னா தான் ஏவி போடுவாங்க. ஏவி ப்ளீஸ். தன் திரைப்பயணத்தின் மூலம் புது புது பரிச்சார்த்த முயற்சிகளை மேற்கொண்டார். இந்த காலகட்டத்தில் கமல் தன்னுடைய நடிப்பால், திரைக்கதையால், ஒப்பனையால், தொழில்நுட்பத்தால் அதுவரை யாரும் தொட்டிராத தொட முடியாத சிகரங்களை தொட்டார். இதெல்லாம் அப்படியே வரதா இல்ல, ஞாபகம் வச்சுக்கிறேன், நானும் எங்கேயாவது விட்டுறேன். சுந்தரே நீயும் சுந்தரஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் மலை மேல வெண்டத்தால் வாசன் இருக்கிற மலை மேல போய் சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணி பார்த்த வீழி பார்த்தபடி பூத்து இருக்க. கண்மணி அன்போட காதலன், உன் தலையை இந்த உடம்புல இருந்து எடுக்கல, நான் தேவையில்லடா. தேவனா இருக்கிறது முக்கியமா, மனுஷனா இருக்கிறது முக்கியமா? ஒத்தி பாடடி பொண்ணே, தேவர் காலடி மண்ணே. என்ன கொலகாரனாகிட்டேடா பாவி. வீரன் என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு எல்லாரும் உணரணுங்கிறதுக்காகத்தான்.
தன்னுடைய லட்சிய படமான மருத நாயகத்தின் தொடக்கம். இந்த ஏவிக்கு அப்புறமேல இந்த படங்களை பத்தி நான் தனியா பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. ஒரு கடல் பிரயாணத்தப்போ ஒரு மாலுமி வந்து கப்பலை ரொம்ப லாவகமாக ஓட்டிகிட்டு போயிருக்காரு. பின்னாடி உட்காந்துருந்த ஒரு பையனை கேட்டிருக்காரு, இந்த கடலுக்குள்ளே வந்து இவ்வளோ லாவகமாக வந்து கப்பலை செலுத்துறியே, நீ எங்கெல்லாம் பாறை இருக்குன்னு உனக்கு தெரியுமான்ட்டு. அதுக்கு அந்த மாலுமி சொல்லியிருக்காரு, எங்கெல்லாம் பாறை இல்லைன்னு எனக்கு தெரியும், அது வழியாக நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சினிமாவில் மிக சுலபமான சில நன்ன நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணுற ஒரு இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள், அவர்களை திரு கமலஹாசன் அவர்களை பாராட்டி பேசும்படி மேடைக்கு அழைக்கிறேன். நான் வந்து அவரோட நாலு படம் பண்ணியிருக்கேன், அவை சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம் அண்ட் தசாவதாரம். தெனாலி படத்தில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், சார் யூஷுவலாக இந்த டாக்டர் பத்மஸ்ரீ அதெல்லாம் இல்லாமல் நான் வேறு ஒரு பட்டம் ஒன்று கொடுக்கலான் இருக்கேன். ஐயோ வேண்டான்னு, இல்லை சார் நான் மனசில் வச்சுருக்கேன் அது மாதிரி கூட, இல்லை சார் வேண்டாம் விட்டுருங்க அதெல்லாம் வேணாம் எனக்கே பிடிக்கல அது, இந்த பத்மஸ்ரீ டாக்டர் இது வந்து அப்புறம் முன்னாடி காதல் மன்னன்மோ நிறைய இருந்தது எல்லாம் வேண்டாம், இனிமேல் பட்டமே வேண்டாம், வெறும் கமல்ஹாசன் போடுங்க போதும் அப்படின்னாரு. இல்லை சார் முடியாது, நான் உங்கள் ரசிகன் சொல்லத்தான் நினைக்கிறேன், இல்லை இந்த அப்படி டிக் பண்ணிட்டு போவீங்களே, அப்போ ஆரம்பிச்சுது அந்த ரசிப்புத்தன்மை. ஸோ ஒரு ரசிகனுடைய பட்டம் தான் சார் என்றைக்குமே நிலைக்கும்னு சொல்லிட்டு, சரி உங்கள் இஷ்டம் போங்க எப்படியோ பண்ணிங்க அப்படின்னாரு. அப்போ தான் உலக நாயகன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போட்டு உலக நாயகன் கொடுத்தேன். அது வந்து இந்த அளவுக்கு போங்கி நிற்கும் போது அது வந்து சாதாரணமாக மற்றவங்க கொடுத்த பட்டமாக தான் நின்று இருக்காது, உங்களில் ஒருத்தனாக இருந்து நான் கொடுத்த பட்டனால தான் இவ்வளோ பெருசாக நிற்குது. நம்ம ஊரில் டைட்டானிக் எடுத்தோம்னா ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா எல்லாம் சொல்லுவாங்க, இந்த டைட்டானிக் ஷிப்பை தான் செட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இயக்குனர்கிட்ட போய் கேட்டோம்னா முதல்ல ஒரு கடலை வந்து நம்ம செட்டு போட்டுக்குவோம் சார், அந்த கடலை முதல்ல செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் அந்த டைட்டானிக் ஷிப்பை வந்து செட்டு போடலான்னு சொல்லுவார். அப்படி திங்க் பிக், எதையுமே ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுற ஒருத்தர். இவர் படம் எடுத்தார்னா டைட்டானிக் வேறுனா கவுரலாமே தவிர அவருடைய படங்கள் கவுராது. திரு சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், கமல் சார் அவர்களுக்கு வணக்கம். ஆரம்பத்தில் படங்கள் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் முத முதல்ல சினிமாவை பார்த்து ஒருத்தருக்கு ரசிகரானது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தான், அதுக்கு அடுத்தபடியாக ரசிகனானது கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு தான். அவருடைய ரசிகனாக இருந்து அவருடைய படத்தை இயக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என் லைஃப்பில் ஒரு பெரிய பெருமை. அவர் தேசிய விருதுகள் வாங்கின படம் மூணு, அதில் ஒரு படம் நான் இயக்கின இந்தியன்றது எனக்கு பெரிய பெருமை. அந்த பெருமையை கொடுத்த கமல் சாருக்கு நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த படம் இயக்கும்போது எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து அந்த கதையை கேட்கும்போது இது என்ன கதை அப்படின்னு அவர் கேட்டக்கூடாது, இது என்ன சீன், இது என்ன டைலாக், இது என்ன ஷாட்டு, ஏதாவது கேட்டுற போகிறவரோன்னு பயந்தே நான் வந்து ஃபுல்லாக டே அண்ட் நைட் ஹோம்ஒர்க் பண்ணி வெல் ப்ரிப்பேர்டாக போயிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அவர் ஏதாவது கேட்டுருவாரோ, இந்த ஷார்ட் சரியில்லைன்னு சொல்லிடுவாரோ, இல்லை இந்த வசனம் சரியில்லைன்னு சொல்லிடுவாரோ, இந்த காட்சி சரியில்லைன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து பயந்து ரொம்ப உஷாராக ஒர்க் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் எதுவுமே வந்து பேசலை, எதுவுமே கேட்கல, நல்லபடியாக படத்தை முடித்தோம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான், அவன் ரொம்ப ஜோவியலாக கமல் சார் கூட பேசக்கூடியவன். சார் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து எந்த படம் பண்ணாலும் வந்து நீங்கள் உங்கள் சஜஷன்ஸ்லாம் சொல்லுவீங்க, இது மாதிரி ஷார்ட் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னது, நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னார்.
is really great. Thank you, sir. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சொல்ல உண்மை என்னன்னா, நான் நேத்து முந்தா நேத்து வந்து செல்லம். ஆனா எங்க எங்க முன்னாடி இருக்கிறது இந்த நூற்றாண்டின் செல்லம். பல மொழிகளில் நடிக்கிறேங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க விஜய் டிவி. நன்றி. மொழி என்கிறது ஒரு சத்தம் மட்டும்தான். தமிழே எடுத்துக்கங்களே, அது கண்ணதாசன் அவர்கள் கையில் இருக்கும்போது வேறையாகும், பாரதியின் கையில் வேறையாகும். நடிப்பும் அப்படிதான். நானும் நடிக்கிறேன், கமல் சரும் நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிக்கிறோம். ஆனால் அது அழகாகிறது அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகான மனிதனால். அப்படி ஒரு மொழியை, நடிப்புங்கிற மொழியை, சினிமாங்கிற மொழியை அழகாக்கியது உலகநாயகன் மட்டும்தான். இப்படி பல மொழிகளில் இருக்கிற சினிமாவை அழகாக்கிய உலகநாயகனின் ஒரு ஏவியை பார்ப்போம். கண்ணும் கரளும் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் தனது 8வது வயதிலேயே பிறமொழி திரைப்பிரவேசத்தை தொடங்கிய நம் உலகநாயகன் இதுவரை 85 பிறமொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். ஹிந்தியில் 18, தெலுங்கில் 19, மலையாளத்தில் 41, கன்னடத்தில் 6, வங்காளத்தில் 1 என்று எல்லா மொழிகளிலும் தன் திரைக்கணக்கை பதித்துள்ளார் நம் கலைஞான். ஏக் துஜே கேலியே, சாகர், சாகர சங்கமம், மரோ சரித்ரா, புஷ்பக், ராசலீலா, கோகிலா என்று தான் பயணிக்கும் அனைத்து மொழிகளிலும் வெற்றி கொடியை நாட்டியுள்ளார். மனபலே மகாடி ஓய் பங்காரு நாசாமி ஓய், நீ மகசிறி குலாமுனே நீ அனநிதானனாய். I don't know what you say. ஒவ்வொரு மொழியினராலும் தங்கள் மொழி நாயகனாகவே போற்றப்படும் நம் உலக நாயகனின் பரந்த திரைப்பிரவேசம் அவரை மொழிகளை கடந்த பன்மொழி கலைஞராக்கியுள்ளது. அன்பு விடக்கூடாது சார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார். நம் ஹெங்கசர முகத மேலிரோ லக்ஷண ஆ கலை அவரல்லி கண்டித்த பரோல்ல. பல மொழிகளிலிருந்து நண்பர்கள், நடிகர்கள் உலக நாயகனை வாழ்த்து வந்திருக்காங்க. இதில் ஒரு அதிசயம் என்னன்னா, பல மொழிகளின் இந்த எல்லா சூப்பர் ஸ்டாரும் அவங்கள் முதல் படம் பண்ணும்போதே உயர்ந்த இடத்துல இருந்தார் நம்ம உலக நாயகன். முதல்ல கன்னட சினிமா சார்பாக நண்பன் ரமேஷ் அரவிந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சாரோட சதிலீலாவதி, பஞ்சதந்திரம், மும்பை எக்ஸ்பிரஸ், இப்படி பல படங்கள் நடிக்கிற ஆனர் எனக்கு கிடச்சிருக்கு. சதிலீலாவதியை நாங்கள் கன்னடத்தில் பண்ணோம், ராமா ஷாமா பாமான்னு. அதே ரோல் சார் பண்ணார், அதே ரோல் நான் பண்ணேன். அண்ட் ஐ ஆல்சோ காட் தி ஆனர் ஆஃப் டைரக்டிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் ஹிம். அந்த படம் பண்ணும்போது நான் சாருக்கு வந்து, சார் நீங்கள் வந்து அங்கே வந்து கன்னடம் பேசினாலே பெரிய விஷயம் சார், நீங்கள் கன்னடம் பேசினா போகிறோம், இங்கே கோயம்புத்தூர் ஆக்சன்ட் பண்ண மாதிரி தேவையில்லை அப்படின்னா. இல்லை இல்லை இல்லை, ட்ரை பண்ணலாம், அங்கே எது ஃபேமஸ் ஆக்சன்ட் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த பாஷா ஹுப்ளி ஆக்சண்ட்டை சார் பண்ண விதம், அதாவது ஒரு தமிழே தெரியாத ஆள், தெரியாத ஒரு ஆள் தமிழ்நாடுக்கு வந்து மதுரை ஆக்சண்ட்டோ கோயம்புத்தூர் ஆக்சண்ட்டோ பண்ண மாதிரி கன்னடத்தில் அந்த ஹுப்ளி ஆக்சண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக சார் பண்ணார். அண்ட் இ டப்ட் இஸ் ஓன் லைன்ஸ் டு திஸ் டே. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே இவர் நம்ப ஆள், ஹுப்ளியாள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோ அற்புதமாக சார் பண்ணியிருந்தார். அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் இன்ட்ரூசிங் மீ ஆஸ் அ டிரெக்டர். தெலுங்கு சினிமாவின் ஒரு சிறந்த நட்சத்திரம் வெங்கடேஷ் அவர்களை நான் மேடைக்கு அணைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வெங்கடேஷ் ஆக்டராக வரல, உண்மையாக சொல்லணும்னா
நான் ஒரு ஹார்ட் கோர் பக்கா ரசிகனாக வந்திருக்கேன். நான் மெட்ராஸில் படித்து டான் பாஸ்கோவில் லைலாவில் படிச்சிருக்கேன். கமல் சார் படம் எவ்வளோ படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிருக்கு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் அங்கே கேலரியில் உட்காந்து சூப்பராக ஜோராக விசில் அடித்து கை தட்டணும்னு எனக்கு ஆசை. ஸோ நீங்கள்லாம் ஒரு வாட்டி ஜோராக அடித்தா மெட்ராஸில் இருக்கிற எல்லா தியேட்டரில் சவுண்ட் அப்படிங்க போடணும். ஒரு இந்தியன் படம் 10 வாட்டி பார்த்துருக்கேன், குணா படம் 20 வாட்டி பார்த்துருப்பேன், அவை சண்முகி ஒரு 15 வாட்டி பார்த்துருப்பேன். சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ அம் டெல்லிங் யூ, ஐ டென்ட் கோ டு எனி ஃபிலிம் ஸ்கூல், ஐ கேம் ஸ்ட்ரேட் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ் அண்ட் தே டோல்ட் மீ டு கெட் இன் ஆக்டிங். அண்ட் இஃப் டுடே ஐ எம் கிவிங் எனி எக்ஸ்பிரஷன் இன் மை ஃபிலிம், யூ வீன் மை இன்ஸ்பிரேஷன். I have seen every film of yours. Unga patti pesanumna konjam nervous ah irukku. There are many legends in the film industry, but I think there's only one genius. I call Mr. Kamalhasan a genius for his pursuit for perfection. There's nobody. So today it's a real honor to be here on behalf of the whole Telugu film industry. We've never seen you as an actor from some other state. We've always were in our hearts and will be in our hearts as our hero, as a universal hero. Thank you for giving so much to Indian cinema. Thank you very much. Are nootranda adisayama kannu munnala gambhirama nikkirar Kamalhasan avargal. Avarai vaalta Malayala cinemavin siranda nadigar. நாங்கள் எல்லாரும் செல்லமா அவரை மம்முக்கான்னு கூப்பிடுவோம். மம்முட்டி அவர்களை மேடை கேளுகிறேன். விழாவோட கடைசியில் பெறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேசிட்டு போனாங்க. நாம என்னென்ன பேசணும்னு கருதி வச்சோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் நினச்சி பார்த்து எனக்கு அவரை பற்றி பேசுகிறது ஒன்றும் இல்லை. நான் இந்த ஏவி பார்க்கும்போது கமல்ஹாசன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது ஆர் யூ ஹாப்பி வித் வாட் யூ ஹவ் டன் ஓர் யூ வாண்ட் டு டூ இட் அகெய்ன்? இப்போ வந்து நாம் ஆஸ் அன் ஆக்டர் யூ ஹவ் க்ரோன் அப் எ லாட், யூ ஹவ் பிகம் எ நேஷனல் ஆக்டர் ஒரு யூனிவர்சல் ஆக்டர். இப்போ அந்த படங்களை எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் whenever I see a film of mine on the screen, I would have done better. Na amgenga nareya thappu pannirukken enak thonudu. I think that makes me grow as an actor. I think you also do the same thing. Namma pannadondum namma saadichadondum saadhana illa engra thirichiruva da. You should realize, redefine or reinvent yourself, then only you will grow. தெரிஞ்சோ தெரியாமல் அவர் பண்ணியிருக்கலாம். அண்ட் கமல்ஹாசனோட நடிப்பை பற்றி நாம் பேசி உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியதில்லை. யூ டோன்ட் நீட் நோ ப்ரூஃப் ஃபார் தட். எவ்ரி ஃபில்ம் ஆஃப் இஸ் எ ப்ரூஃப். அண்ட் அஃப்கோர்ஸ் அன் ஆக்டர்ஸ் மெமோரியல்ஸ் ஆர் ஹிஸ் ஃபில்ம்ஸ். கமல்ஹாசன் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது 41 ஃபிலிம்ஸ் அவர் மலையாளத்தில் நடிச்சிருக்கார். 41 ஃபிலிம்ஸ்னா 1/4 of the total films irukala, but we deserve more than you because we only brought him up. And the perumai and the thimir engalukku irukku. Nariya per malamarndu vanjam illama pesnaanga. Adiyana or nadigina poondu pesalam na, it won't come from your own heart. It's because he is a human being. Adhanaala than nenikiren he is a human being. Nalla manidhanum kuda oru nalla manidhanaala than oru nalla nadiganaga mudiyum.
அவர் அரசியல் ஈடுபாடு இல்லாத ஆள். ஆனால் சுற்றிலும் நடக்கிறதை பற்றி நல்லா தெரிஞ்சால் அவர் அதுக்காக ரியாக்ஷனும் பண்றவர். ஆனால் அது அரசியல் மூலியமா சொல்லல, அவருக்கு கண் முன்னால தெரிஞ்சது கண் முன்னால பட்டது அது சொல்லிடுவார். ஸோ ஹீ இஸ் அ சோஷியல் பீயிங். நானும் அவரும் ரொம்ப நாளாக போட்டி போட்டுட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தில், ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ இட். அவருக்கு 3 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு, தேசிய விருது 3 வாட்டி, சிறந்த நடிகனுக்காகவும் 3 தேசிய அவார்டு கிடைச்சிருக்கு, எனக்கும் கிடைச்சிருக்கு. 4வது வாட்டி யார் வாங்க போங்கிற பார்ப்புறாங்கிறது தான் இப்போ எங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற போட்டி. தட் இஸ் பீயிங், தெரிஞ்சோ தெரியாமல் தட் இஸ் கோயிங் ஆன். லெட் அஸ் ரன் அண்ட் யூ சி ஹூ இஸ் கோயிங் டு வின். அண்ட் ஒன் மோர் அட்வைஸ், இஃப் யூ டோன்ட் ஃபீல் பேட், த யங்ஸ்டர்ஸ் ட்ரை டு வின் கமல்ஹாசன், யூ ட்ரை, லெட் சி. கமல்ஹாசனை வெல்க அவராலேயே முடியலை, தென் ஹவ் கேன் யூ டூ? ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கமல்ஹாசன், கீப் கோயிங். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நல்ல மனிதனால தான் ஒரு நல்ல நடிகனாக முடியும். I've seen every film of yours. I wish every good thing for you, sir. Sir, you're a rock star. என்ன போல் ஒரு தேம்புகள மறுப்பானா? நம்மளெல்லாம் கைப்பிடிச்சா அந்த கலைத்தாயே கமல்ல மட்டும் எடுத்துட்டு தோல்ல வச்சு. நான் வணங்கியது அன்புக்கு. எங்களுடைய செல்லம்மா, செல்லம் லாலேட்டா, தி சூப்பர் ஸ்டார், 20-30 ஆண்டுகளாக தொடர்ந்து திறமசாலியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் லாலேட்டாவை மேடைக்கு. Good evening, ladies and gentlemen. After Mr. Mammootty's amazing speech, I don't have any more words to express. But I take this opportunity to express our sincere love and affection to you, sir, from all Keralites, from the Malayalam industry. Of course, we all respect you. It is our right to say that we own you and you are from our soil. That's a great thing. And I wish you all success, everything, because I don't have much more words to express, because people know who you are. And I have something, it's not an advice, I have a kind of thing to say to all the other actors or the budding actors. Don't try to imitate or don't try to be Kamal Haasan, because it is not possible. It's only one Kamal Haasan. And try to become better than Kamal Haasan. That is my request. Sir, it's a beautiful moment. I'm honored. It's a privilege for me on this dais in front of this august audience. I wish every good thing for you, sir, with my prayers. Thank you, sir. Thank you, Lalita. இத்தனை ஜாம்பவாங்கள் பேசிட்டாங்க சார், நான் 2 வார்த்தை பேசணும் சார். உங்களை வாழ்த்துற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை. எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் பல காரணங்களுக்கு. கமல் சார், நீங்கள் ஒரு தொடுவானம். என்னை போன்ற நடிகர்களுக்கெல்லாம் அந்த தொடுவானத்தை தொடணும்னு ஆசை, ஆனால் தொட முடியாத ஒரு உயரத்தில் நிற்கிற நிஜம் நாயகன் நீங்கள். நன்றி சார். உங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா, நான் உங்களோட நிறைய பேசினதில்லை, பழகினதில்லை, ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி அந்த வாய்ப்பு இருக்க, அந்த உண்மையை நான் மனசார சொல்கிறேன். நீங்கள் ஒரு துரோணர், தூரத்திலேருந்து பார்க்குற ஏகலவ்யன். நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட. ரொம்ப முக்கியமான விஷயம், என் அனுபவத்தில் உயர்றது பெரிய விஷயமே இல்லை, அதை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். 50 ஆண்டுகள்
இந்த அளவுக்கு தக்க வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு போராட்டம். அதுதான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடம். நன்றி சார் இந்த பாடத்துக்கு. நான் எல்லாம் வந்து இந்த வாமன அவதாரத்தில் பெருமாள் வந்து ரிசூர்வம் எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் சினிமா தன் கண் முன்னால் இப்படி ஒரு கலைஞன் விசுருவம் எடுத்ததை பார்த்துருக்கோம். நீங்கள் வாழும்போது நாங்கள் வாழ்கிறோங்கிறது தான் எங்களுடைய பெருமை சார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த ஆண்டு சிறந்த நடிகன் என்கிற தேசிய விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஆண்டின் சிறந்த நடிகன் என்கிற தேசிய விருது கிடைக்கிறது அந்த ஆண்டில் நடித்த படங்களில் ஒரு சிறந்த படத்தில் நான் நடிப்புக்காக மட்டும்தான். அது ஒரு படத்தில் நடித்தவனுக்கும் கிடைச்சிரும் சார். ஆனால் இந்த நூற்றாண்டின் நடிகன்ங்கிற ஒரு விருது கிடைச்சா அது உங்களுக்கு மட்டும்தான் சார். தேங்க்யூ வெரி மச் சார். யூஆர் எ ராக் ஸ்டார். நான் தொட்டது அவர் தொட்டார், அவர் தொட்டது நான் தொட்டேன். தமிழை சர்வதேச அரங்குக்கு எடுத்து சென்ற முதல் இசை தமிழன், இசை ஞானி இளையராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோரும் நண்பர்கள் கலை உலகத்தில், ஆனால் கமல் அவர்கள் எனக்கு சகோதரர். ஏன்? ஆமாம், சகோதரர் தான். அவர் கடவுளை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கார். உன்னை போல் ஒருத்தன் உலகில் இருக்கானா, உன்னை போல் ஒருத்தன் உலகில் இருக்கானா, என்னை போல் ஒருத்தன் புகழ மறுப்பானா, உன்னை போல் ஒருத்தன் இங்கே இருக்கானா, உன்னை போல் ஒருத்தன் உலகில் இருக்கானா, என்னை போல் ஒருத்தன் புகழ மறுப்பானா, நீயும் நானும் ஒன்றுதானே, ரெண்டு கண்ணில் ஓர் காட்சி தானே, நீயும் நானும் ஒன்றுதானே, ரெண்டு கண்ணில் ஓர் காட்சி தானே, நீயும் நானும் பிறந்த சிறு ஊரு, நாயும் நரியோடும் தெருவில் விளையாட்டு, நம் கையில் கலை தந்ததாறு ஆறு, நீ எடுத்தா வருவதில்லை, நான் எடுத்தும் கிடைப்பதில்லை, நீ எடுத்தா வருவதில்லை, நான் எடுக்க தருவதில்லை. இந்த கலை, இந்த கலையில் அமைந்த இந்த கலையில் அழகு மெருகோடு, அமைந்த இந்த கலை வாழ்வில் அழகு மெருகோடு, அகில உலகெல்லாம் உலவி வர வேண்டும், நல்ல உள்ளங்கள் வாழ்த்த வேண்டும், நானும் அதைத்தான் கேட்க வேண்டும், நல்ல உள்ளங்கள் வாழ்த்து எல்லாம் பலிக்க வேண்டும், பலிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிற உலக நாயகன் கமலாசன் அவர்களுக்கும், பாலச்சந்திர சார் அவர்களுக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும், மம்முட்டி சார் அவர்களுக்கும், மோகன்லால் சார் அவர்களுக்கும், வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் காலேஜில் படிக்கும்போதே கமல் சாருடைய மிகப்பெரிய விசிறி. என் வீட்டில் எல்லா இடத்துலையும் அவருடைய போஸ்டர்ஸ் தான் இருக்கும். அப்படி இருந்த எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது.
குருதி பண்ணல் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறது எனக்கு வாய்ப்புன்னு சொல்கிறத விட ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அந்த படத்தினுடைய என்னுடைய கதாபாத்திரம் அவரை விட நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலாக சார் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு இது தான் நல்லா தெரியும். அவருடைய உடம்புல நிறைய மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. அந்த வெரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற வெரி. ஸோ உண்மையிலே அவர் தான் ஆக்ஷன் கிங்கு. உண்மையிலே சார் சொல்கிறேன். அண்டு நல்ல ஒப்பனை கலைஞர், நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட். அந்த குருதி பண்ணல் படத்தில் ஒரு சீன் ரொம்ப ஸ்பெஷல் மேக்கப் ஒன்று பண்ண வேண்டிய ஒரு இது. அது கமல் சாரை வந்து எனக்கு 1.5 மணி நேரம் எனக்கு மேக்கப் பண்ணார். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் கமல் சாருக்காக ஒரு இன்றைக்கி டான்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் என்னுடைய தம்பி நான் பண்ணுறேன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். ஸோ அப்போ ஹீஸ் கம்மிங் நவ். ஹீஸ் நன் அதர் தேன் பிரபுதேவா. பிரபு பொன்னை மெஞ்சிட யாரு
என்னுடைய கலை உலக அண்ணா கமலஹாசன் அவர்களே. அவர்கள் சொன்னது போல கடைசியாக வந்தோம்னா பக்கம் பக்கமாக சைலண்டாக இருக்கணும். அதுவும் என்னை பொறுத்தவரை கமல் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் புத்தகமாக போட்டால் ஒரு பஸ் லோடு அடங்கும். ஆனால் இப்போ பஸ் டிக்கெட்டு பின்னாடி எழுதுகிற அளவுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கிறது. சிவாஜி கணேசனுக்கு பிறகு கலை உலக வாரிசு யார் என்று சிவாஜியே தினமும் வீட்டில் யோசித்திருக்கிறார். வீட்டில் ஃபோன் அடித்தா கமலா, யாரா கதை திட்டினா கமலா அப்படி என்று அவருடைய மனைவியார் பெயரை சொல்லி சொல்லி கமல் அடுத்த வாரிசு என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். உலக நாயகன் என்றால் என்ன, அவர் உலகம் சுற்றினாரா, அதெல்லாம் கிடையாது. ஈஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் ஹூ ஹோல்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் எ பர்ஃபார்மர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட். இங்கே என்னுடைய கடமை வந்ததற்கு என்னவென்றால் ஒரு காரணம் இருக்கிறது. கேபி அவர்கள் எத்தனையோ கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். The man who became a superstar, he made all the difference. அபூர்வ ராகங்களில் கமல் சார் வீட்டில் தான் முதல் ஷாட்டு. அந்த கேட் திறக்கிறதுக்கப்புறம் ஒரு ஷாட்டு, கேமரா கீழே இருக்குது. ரஜினிகாந்தோட முக்கியமான ஷாட் கமல் சார் வீட்டில் மாடிப்படி இறங்கி வர மாதிரி. ரீடேக் என்னோடனே ரஜினி சார் கீழே பார்த்துக்கொண்டு அப்படியே ரிவர்ஸில் மேலே போனார். அது எப்படி ரிவர்ஸ் டெக்னிக்கில் தான் முடியும். எப்படி எப்படி திருப்பி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இறங்கினார். அது இல்லை, ரிவர்ஸில் போனேன் அது பண்ணி அப்படின்னார். எல்லோரும் யோசிப்பது போல் யோசிக்காமல் ரிவர்ஸில் யோசித்தார். எல்லோரும் பீடியை தான் பிடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, இப்படி போட்டு பிடிக்கிறாரு. எல்லோரும் இங்கே பார்த்து அடித்தான், அவர் இங்கே பார்த்து இங்கே அடிக்கிறாரு. எல்லோரும் யோசிப்பது போல் யோசிக்காமல் தனிப்பிரிவையாக தனக்கென்று தனித்தன்மை படுத்த த மேன் வித் மேக்ஸிமம் டைனமிசம் சார், யூ ஹவ் எ ஸ்பெஷல் ரீசன் டு பி ஹியர் டுடே. யூ ஆர் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் கமல் சார் ஹஸ் எவர் ஹேட். My now, call upon the superstar of the cinema, Sir Rajinikanth Avargal, to please come up on the stage, sir. அதிசய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நண்பர் மம்முட்டி அவர்களே, என்னுடைய நண்பர் மோகன்லால் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சினிமா துறையில் சேர்ந்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய கலை உலக அண்ணா கமலஹாசன் அவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே, கமல்ஹாசன் அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுதுன்னு சொன்னால் ரெண்டு நாள் பேசலாம், அவ்வளோ இருக்குது. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சினிமா இண்டஸ்ட்ரியில் பிகினிங்கில் 1975 கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஸ்டாருங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டாரோ அதை விட பெரிய ஸ்டாரு 75 பெரியவர்களிலிருந்து சின்னவர்களிலிருந்து எல்லாருக்குமே ஒரு புது ஆர்டிஸ்ட்டு. அது வரைக்கும் இந்தியாவையே கலக்கினது இல்லை,
அந்த மாதிரி கமல் ஹோல் இந்தியா திரையுலகத்தையே கலக்கி கொண்டிருந்த நேரம் 75. அப்போ நான் சினிமா இண்டஸ்ட்ரி என்டர் ஆகியிருக்கேன். 76 அபூர்வராகங்கள், மூன்று முடிச்சு, அவர்கள், இதெல்லாம் குருநாதர் கேபி சார் அவர்களுடைய படம். அதில் வந்து யாருமே ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த மூணு படத்தில் நான் வந்து ஹீரோ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள் மிகப்பெரிய படங்கள். 16 வயதினில் இளமை ஊஞ்சல் அடைகிறது, ஆடு புலி ஆட்டம், இவன் அவள் அப்படித்தான், இந்த வேறு எல்லா படங்களும் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அதில் வந்துட்டு கமல் நினச்சிருந்தான் அந்த ரஜினியை போட வேண்டாம்னு சொன்னால் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இளமை ஊஞ்சல் அடைகிறது ரஜினியே கமலே சொல்லி என்னை வந்து அந்த படத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தெல்லாம் நடிச்சு ஒரு பெரிய ஒரு நடிகன் ஆன பிறகு எஸ் கமல் வந்து என்னை கூப்பிட்டு, ரஜினி இனிமே வந்து நீங்கள் தனியாக நடித்தாதான் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் இந்த சினிமா உலகம் நம்ம ரெண்டு பேரையும் இப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் வளர முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் எங்கேயோ இருக்கார், நீங்கள் வளர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எஸ் அதுக்கப்புறம் தனியாக செஞ்சு நானும் பெரிய ஆளான பிறகு கமல் வந்த உடனே என்னை கூப்பிட்டு, ரஜினி இந்த சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் சிவாஜி அவங்கள வந்துட்டு அவங்க வந்து தனித்தனியாக வந்து எந்த இதுவும் கிடையாது, பட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அவங்கள தனியாக பிரிச்சிடுச்சு. சினிமா இண்டஸ்ட்ரி பிரித்ததுனால ஃபேன்ஸுகளும் வந்து ரசிகர்களும் பிரிஞ்சாங்க. நமக்கு அப்படி ஆகக்கூடாது. நான் செஞ்ச ப்ரொடியூசர் நீங்கள் ஒரு வேலை செய்யணும், நான் செஞ்ச டைரக்டர் நீங்கள் உங்கள் படத்தில் செய்யணும், நம்ம படத்தில் செய்யணும்னு சொல்லி கமல் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து செஞ்ச கமல் இந்த விழாவில் என்னை கூப்பிட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்துருக்காங்க, அழகை பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. வெளியே வெளி மாநிலங்களில் அவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம், மம்முட்டிக்கும் ஆச்சரியம், மோகன்லாலுக்கும் ஆச்சரியம், வெங்கடேஷ்க்கும் ஆச்சரியம், சிரஞ்சீவிக்கும் ஆச்சரியம், அமிதாப் பச்சனுக்கும் ஆச்சரியம், ஏ திலீப் குமார் ராஜ் கபூர் கூட ஆச்சரியம் தான். கமல்ஹாசன் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு ஃபீல்டில் ஒரு நடிகனாக இருக்கிறதுல இவன் எப்படி நடிகனாக பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். கண்ணுங்களா, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் கமல்ஹாசன் நடிப்பை பார்த்தேன்னா வளர்ந்தேன். நீங்கள் தூரத்திலிருந்து கமல்ஹாசன் தாங்க, கமல்ஹாசன் கடவுள் அது அதுக்கிறதுனால கமல்ஹாசன் கிட்டிலிருந்து பார்க்குறது எனக்கு பாக்கியம் கிடைச்சது. நான் அவர்கள் படத்தில் வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். கேபி சார் வந்தாங்க, கோமா வந்து பார்த்து வெளியே போயிட்டு அவனை கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் வந்தேன், என்னடா தம் அடிக்க போயிட்டுருக்கேன், கமல் நடிச்சிட்ருக்கான் அதை பாருடா, அப்போ தான் அவன் நடிப்பு இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லாங்க. அப்போதிலிருந்து கமல் நடிக்கும்போது நான் எப்போ வெளியே போகிறதில்ல, அங்கே தான் நான் உட்காந்துருந்தேன். இது கமல் விழா 50 நாள் விழாங்கிறதுக்காக அவளை புகழ்ந்து இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க, உண்மையாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ நானும் வந்துட்டு ஒரு தனியாதிஸ்தி இந்த மாதிரி கமல் இருக்கிற இதில் வந்து ஒரு நடிகன் அந்த சமகாலத்தில் அந்த இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு பேர் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக நான் பண்ணலைங்க. நான் ரூட்டை மாற்றிக்கிட்டேன், அவர் ரூட்டை நான் போகல, அவர் தொட்டத்தை நான் தொடலை, நான் தொட்டதை அவர் தொட்டார், அவர் தொட்டதை நான் தொடலை. அவர் தொட்டது நான் தொட்டு இருந்தா அவ்வளோதான், ஆஹா இல்லை இது சரியில்லை, நம்ம ரூட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரூட்டை மாற்றுறேன். கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணேன், அவ்வளோதான்.
எந்திரன் ரோபோ கமல் சார் பண்ண வேண்டியது. கமல் சார் செஞ்சு கமலை ஒத்துக்கிட்டு சங்கர் எல்லாம் அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அந்த படம் வந்துட்டு செய்யணும்னு சொல்லும்போது கமல் வந்து டேட்ஸ் கொடுக்கும்போது சங்கர் சார் வந்துட்டு அந்த இந்தியன் நாயக்கில் வந்து ஹிந்தியில் பிஸியாக இருந்தாங்க. ஹிந்தியில் பிஸி ஆகிட்டு அந்த படம் வந்து கொஞ்சம் ட்ராக் ஆனதுனால அப்போ வந்து அது செய்ய முடியலை. அதனால வந்துட்டு கமல் வேறு ரூட்டில் பிஸி ஆகிட்டார், சங்கர் வேறு ரூட்டில் பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறம் சங்கர் வந்து எனக்கு அந்த படம் சொல்லும்போது நான் சங்கர் சிட்ட கேட்ட ஒரே ஒரு ஃபஸ்ட் திங், ஓகே நான் பண்ணுறேன், ஆனால் கமல்ஹாசனை வச்சு நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க, அவரை நீங்கள் மனசில் வச்சு என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் முடியாது. அதை நான் முதலியே சொல்லிட்டேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். அதுக்கு சங்கர் சொன்னார், ரஜினி சார் நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொன்னாங்க. கமலுக்கு செஞ்சது வேறு, நான் நிறையெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சங்கர் சார் சொன்னார். ஸோ கமல் பற்றி நான் அந்த இந்திரன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒன்றும் அப்படியே நான் பார்க்குறேன் மானிட்டரில் ஷார்ட் முடிஞ்ச பிறகு செவன் டேக்ஸ், சில டைமில் செவன் டேக்ஸ், எயிட் டேக்ஸ் ஆன பிறகு அவர் சங்கர் சார் அப்படியே மானிட்டரே பார்த்துட்டு இருப்பார், ஓகே சொல்ல மாட்டார். அப்போ நான் கேட்குறேன், சார் நான் முதலே சொல்லியிருக்கேன் கமலை மறந்துடுங்க. ஒரு அப்பேற்பட்ட ஒரு நடிகர், ஒரு நண்பர், சகல கலா வல்லவன் தான், உண்மையான ஒரு சகல கலா வல்லவர். சில சில நேரங்களில் வந்துட்டு சரிங்க நடிக்கலாம் பாடலாம் டைரக்ட் அவருக்கு செய்யாத கலையே கிடையாது, சரி ஒரு வாட்டி எப்படி இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன்னா எல்லாத்துக்குமே எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இருக்காது, அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். கலை தாயோட ஒரு அம்சம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் எல்லாம் கலை தாயோட அம்சங்கள் தான், அந்த கலை தெரியும், அதனால தான் நீங்கள் ரசிக்கிறீங்க. இப்போ கிரிக்கெட் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் கிரிக்கெட் ரசிக்கிறீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் தெரியலன்னா கிரிக்கெட் எப்படி ரசிக்கிறீங்க? அமெரிக்கன் ஃபுட்பால் உங்களை ரசிக்க முடியுமா? ஏன்னா ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. ஸோ கலை உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கலைத்தாய் அம்சம் உங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் தான் கலையை ரசிக்கிறீங்க. ஸோ அந்த கலைத்தாய் உங்களுக்கு வந்து அந்த கலை அம்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, உங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு அந்த கலைத்தாய் நேரட ஒடி முடியாது. அதுக்காக சில ஆளுங்களை வந்து கலைத்தாய் வந்து கை பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க. அந்த கலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நான், மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனால் சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாய் கமலில் மட்டும் எடுத்துக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டாங்க. கமலில் எடுத்துக்கிட்டு தோளில் மார்பிக்கிட்டே நெஞ்சிக்கிட்டே கமலில் வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் கைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? கமலில் எடுத்து நீங்கள் வந்து கிட்டே வச்சுக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லோரும் ஒன்று தானே, நம்மளை மட்டும் கை முடிச்சுட்டு இழுத்துட்டு போறியே சொல்லும்போது கலைத்தாயை சொன்னார், ரஜினி நீ போன ஜென்மத்திலேருந்தான் நடிகன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்ட, கமல் 10 ஜென்மத்திலேருந்து நடிகன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கான். ஒரு ஜென்மத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு ஜென்மத்தில் மியூசிஷியன்னா, ஒரு ஜென்மத்தில் டான்ஸ் மாஸ்டரா, ஒரு ஜென்மத்தில் டிஸ்ட்ரிபியூட்டரா, ஒரு ஜென்மத்தில் ப்ரொடியூசரா, ஒரு ஜென்மத்தில் எழுத்தாளரா பண்ணிட்டு வந்திருக்க அவனை வந்து கீழே இறக்கிடலாமா சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை தாய் அங்கேயே இருக்கட்டும். கமல் சார் நீங்கள் கலைத்தாயின் அன்பு குழந்தை, நிஜமா இது இந்த இதை நடக்கிற பாராட்டு, இந்த விழா நமக்கு எல்லாருக்குமே நடக்கிறது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட், இது 50 வருஷம் கழிச்சு நம்ம இஷ்டம் சாத்தியம் யாருமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வாழ்ந்த காலங்களில், நீங்கள் நடித்த காலங்களில், உங்கள் கூடவும் நடித்த அப்படிங்கிற என்னுடைய பேரும் லேட்டர் ஹிஸ்டரியில் வந்து பதிவாகுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த எல்லா வல்ல இறைவனும் எல்லா வல்ல இயற்கையும் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷமும் கொடுத்து நீங்கள் வாழ்நாள் பூரா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நான் தொட்டது அவர் தொட்டார் அவர் தொட்டது இந்த ஆட்டோட இந்த ஃபைனல் ஆக்ட் விழா நாயகன் will be very proud to see you on stage sir padma shri kamalhasan will make welcome தமிழக கமலஹாசன் நற்பணி இயக்கத்தினுடைய சார்பாக அவருடைய கமலஹாசன் சாருடைய பெற்றோர் திருவுருவச் சிலையை நற்பணி இயக்க சகோதரர்கள் வழங்குகிறார்கள் இப்போ அந்த உருவச் சிலைகள் பாத்தீங்களே அவங்க எங்க அம்மா அப்பாவுடைய உருவச் சிலைகள் அவங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னு என்னால் நினைக்க முடியல இதுதான் என் குடும்பம் இதுதான் என் வாழ்வு இது எனக்கு புரிகிறது மீண்டும் புரிய வைத்திருக்கிறீர்கள் இங்கே பேசுறதுக்கெல்லாம் நான் முதல்லிருந்தே ஒத்திய பார்க்கல ஏன்னா சரியாக வராதுன்னு எனக்கு தெரியும் முதல்ல என்னுடைய பெரிய நட்சத்திரங்கள் அந்த அந்தஸ்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய சகோதரர்களாக இங்கே வந்து இவ்வளோ பொறுமையாக ஏன்னா ஒரே ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத விஷயமல்ல இந்த புகழும் பேரும் அதெல்லாம் அனுபவித்தவங்க தான் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற இயக்குநர்கள் உட்பட அவங்க எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அம்மா அப்பா செத்து போயிட்டாங்கன்னு நான் ஏன் நினைக்கிறேன் இங்கே தான் இருக்காங்க முதல்ல நான் முடிவு பண்ணிக்கிட்டது என்னன்னா முடிஞ்சவரெல்லாம் சுருக்கமாக பேசணும் அழாமல் பேசணும் இது ரெண்டுமே முடியுமான்னு எனக்கு தெரியல ஐ வில் ட்ரை இது என்ன மாதிரி விழா எனக்கு சொல்ல தெரியல இது நிறையா வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நிறையா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அதனால் இது ஒரு ஆரம்ப விழாவான்னா இல்லை எனக்கு நிஜம் தெரியும் அதனால் நான் இது ஆரம்ப விழாவாக எடுத்துக்கல அதே நேரத்தில் இது ஒரு நிறைவு விழா அப்படின்னும் என்னால் நினைக்க முடியல ஏன்னா நிறையா வேலை இருக்குங்கிறத மற்றவங்களும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மம்முட்டி சார் கூட ஒரு சவால் விட்டுருக்காரு அதையெல்லாம் நான் செய்ய முயற்சியாவது செய்ய வேண்டாமா ஆக அன்பான இந்த ஒரு விழா என்ன மாதிரி விழா என்னுடைய பயணத்தின் சம பாதி பாதி வழியில் இருக்கிற விழாவா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு இங்கே எல்லாரும் கடவுளின் அருள் பல்லாண்டு வாழ்க பல்லாயிரம் பல நூறு பல கோடி நூறாயிரம் என்றெல்லாம் சொன்னார்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எதில் நம்பிக்கை இருக்கு எதில் நம்பிக்கை இல்லைன்னு ஏன்னா நான் அதெல்லாம் நம்பணுமா நீங்களே சொல்லுங்கள் இதில் நம்பினா போதாதா அதனால் சொல்கிறேன் எனக்கு இன்னும் 100 கோடி 100 வருஷம்லாம் இருக்கா இல்லையா தெரியாது அதனால் ஒரு முக்கால்னு வச்சுக்கலாம் முக்கால் திட்டம் நான் பெரிய கனவுகளுடன் இங்கே வந்தபொழுது 18 to 21 நான் போட்டு வச்சுருந்த லிஸ்ட்டு அதில் எவ்வளவு நான் செய்திருக்கிறேன்
என்று பார்க்கும் பொழுது லிஸ்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸ் கூட நான் முழுசாக பண்ணலைன்றது எனக்கு தெரியுது. இது அவை அடக்கத்துக்காக சொல்லலை, இது நிஜம். அதனால் முக்கால் திட்டம்னு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு. இவ்வளோ நாள் வேலை செய்ய விட்டுருக்கீங்க, இன்னமும் வேலை செய்யப்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி செய்வதற்கான நேரம் குறைவு என்பதை உங்களுடைய இறைவனின் எவ்வளவு அருள் எனக்கு புரிந்தாலும், இயற்கை என்ன செய்யும்னு எனக்கு தெரியும். 200 வருஷம் வாழ்ந்தவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்தில் இல்லை. ஸோ என் நேரம் குறைவு என்பது எனக்கு தெரிகிறது, செய்ய வேண்டிய வேலை ஜாஸ்தி இருக்கிறது. ஆனால் இத்தனை அன்பு இருக்கும் பொழுது நினச்ச லிஸ்டில் பாதி வரையிலும் கூட செய்ய முடியுமோன்னு தோணுது, இப்போ சந்தேகம் வருது எனக்கு. இங்கே பேசிய எல்லாருமே, இங்கே அமர்ந்திருக்கும் எல்லாருமே, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க, ஒரே ஆளை பற்றி பேச போகிறத யார் இருந்து பார்ப்பாங்கன்னு. என்னை மடையனாக்கிய உங்கள் அன்புக்கு நன்றி. நான் நடுவில் இருந்து மம்முட்டிகிட்டையும் ரஜினிகிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன், தூரத்தில் உட்கார்ந்துருந்தார் மோகன்லால், அவர்கிட்ட கொஞ்சம் தடவி கொடுங்கன்னு சரத்குமார்கிட்ட சொன்னேன், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோமேன்னு. எல்லாருமே இங்கே உட்கார்ந்துருக்கிறது, எவ்வளவு அன்பு இருந்தால் இப்படி காட்ட முடியும். அதை எங்கேருந்தோ வந்தவங்க யாருமே சும்மா உட்காந்துருக்கிறவங்க இல்லை, பல ப்ரொடியூசர் வயிற்றுச்சலை கூட்டிகிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க என்னை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி காலையில் கூட ரஜினிக்கு ஷூட்டிங் இருந்தது எனக்கு தெரியும். இவர்களெல்லாம் இங்கே வந்து வாழ்த்துவது, இளையராஜா இங்கே வந்து வாழ்த்தியது, ரஹ்மான் இங்கே வந்தது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமே வருது, இவங்கெல்லாம் சொல்கிறத நம்பலாமான்னு கூட தோணுது. நம்ப மாட்டேன் நான், பல விஷயங்களை நான் நம்புவதில்லை. இதையெல்லாம் நம்பிட்டு நான் பெரிய ஆளான்னு நெஞ்ச நிமித்தினான்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கூட எடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். என்னை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்ததே இந்த அன்பு தான். அந்த அன்புக்கு உதாரணத்தை நீங்கள் இங்கே ரஜினி காட்டினார். ஏமா பேசுவான் அந்த மாதிரி? இன்னைக்கு சொல்கிறேன், மம்முட்டி சார் சொன்ன சவாலை ஜெயிக்க முடியுமா முடியாது எனக்கு தெரியாது. அது கதையை பொறுத்தது, டைரக்டரை பொறுத்தது, உங்கள் ஆதரவை பொறுத்தது, சக்ஸஸ் ஆகணும், 12 பேர் ஜூரி ஒத்துக்கணும், அதெல்லாம் நடக்குமா நடக்காத தெரியாது. ஆனால் ஒரு சவால் விடுறேன், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. சவாலை நான் எப்படி பின்னோக்கி விட்டுட்டேன் பார்த்தீங்களா, முன்னோக்கி விடலை. அப்படிதான் இருக்கணும். அதற்கு முன்னோடியாக திகழ்கிறவர் அவர். ஏன்னா இந்த விழாவில் வந்துட்டு இப்போ ரொம்ப பணிவாக அழகாக நல்ல சாதுரியமான வார்த்தைகளை பேசி உங்களை கைத்தட்ட வச்சிருக்கலாம், ஆனால் அவர் கிட்டத்தட்ட தன்னை தாழ்த்தி கொண்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நீங்கள் கொடுத்த பட்டங்க தான் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறதும் உலக நாயகங்கிறதும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு. அவருக்கு தெரியும், அவர் தான் யாருங்கிறத தேடி இமயமலைக்கு போவார், நான் எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பேன் நான். ஆனால் நாங்கள் தேடுகிற அந்த யார் என்பது நாங்கள் முதல்ல பார்த்த அந்த யார் இல்லை. நாங்கள் வந்த வேலை இன்னும் முடியலைங்கிறது மாத்திரம் எங்களுக்கு தெரியும். அவர் ஆன்மீகத்தில் தேடுகிறார், நான் சமூகத்தில் தேடுகிறேன். என்னுடைய சினிமாக்களின் சாயல் நிறம் மாறிக்கொண்டு வருவது உங்களுக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த தைரியம் எனக்கு எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்தது, அங்கிருந்து வந்தது. தமிழ் சினிமாவை இப்படி மாத்தினார், அப்படி புரட்டி புரட்டி எல்லாம் போட முடியாது, நீங்க இல்லாம பண்ண முடியாது, இவங்கெல்லாம் இல்லாம பண்ண முடியாது.
இது கூட்டு முயற்சி. ஜனநாயகம்ங்கிறது எங்கேயாவது நிஜமாவே வாழுதுன்னா எங்க கலையுலகத்துல தான் வாழுது. தயவு செய்து அந்த பச்சை கிணறு ஒன்று இருக்குல்ல பார்லிமெண்ட்டை சொல்கிறேன், கிணறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதில் குதிக்கிறதுக்கே எனக்கு பயம். ஏன் அரசியலில் குதிக்கலன்னு கேட்பாங்க, எனக்கு தெரியாது நீச்சல் வருமா தெரியாது எனக்கு, அதனால் குதிக்கலை. அரசியல் மூலமாகத்தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நிரூபித்தவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. காந்தி இருக்கிறார், நமது பெரியார் இருக்கிறாங்க. அங்கே போக மாட்டேன் நான், வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வருகிறேன். அதுக்காக மற்றவங்க போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன்மீகம் பகுத்தறிவு மாதிரி தான், அவங்கவுங்க இஷ்டம். என் குடும்பத்திலேயே அந்த பிளவு இருக்கிறது. ஏதோ என்னுடைய மகள் ஸ்ருதி, நான் வளர்த்த மகள், நான் பேசும் நார்த்திகத்தை எல்லாம் கேட்டு வளர்ந்தவர் தான். அவங்க தைரியமாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு என் நெத்தியில் பொட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே வைத்தாலும் அது அன்பால் வைக்கும் பொட்டு, அதை அழிக்க மாட்டேன் நான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். நாத்திகன் என்ற வார்த்தையே நான் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஆஸ்தி நாஸ்திங்கிறதுக்கு வந்தது அது, அது ஆத்திகர்கள் நம்பாதவர்களுக்கு பெயர் வைத்த பெயர். எங்களுக்கு வேற பேர் இருக்கு, பகுத்தறிவுவாதின்னு. நான் இந்த மேடையில் ஏதாவது என்னை எனக்காக வாழ்த்தி இறைவனை வேண்டியவர்கள் எல்லாம் கிண்டல் அடிக்கிறேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. அதாவது நான் இல்லைன்னு எங்கே சொன்னேன், இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேங்கிறது என் தான். ஏன்னா இவ்வளவு அன்பு இருக்கும் இடத்துல அப்படி ஒன்று இருந்துட்டு தான் போட்டுமேன்னு நினைக்கிறேன் நான். ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், கோவில்களை இடிப்பவர்கள் நாத்திகர்களாக இருக்க மாட்டார்கள் இனி வரும் காலத்தில். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க, ஆத்திகர்கள் தான் அதை செய்ய போகிறார்கள். பகுத்தறிவுவாதி இன்னும் இன்னும் அன்பு பழகப் போகிறான். அதைத்தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை அதற்கு ஒரு பெரிய பாடமாக, டீட்டெயில்டு ஸ்டடி, நான் டீட்டெயில்டு இல்லை, டீட்டெயில்டு ஸ்டடியாக இந்த அரங்கம் எனக்கு அமைந்திருக்கிறது. கிரேசி மோகன் அவர்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது. நல்ல சந்தோஷமாக பேசியிருக்கேன்னாங்க. அழாமல் பேசுகிறதே பெரிய வேலை சார். இங்கே உங்களுக்கு நீங்கள் நல்லா சாக்லேட் கிருஷ்ணா நீங்கள் ஜோக்கெல்லாம் அடிச்சிருவீங்க. என்னால் இங்கே ஜோக் அடிக்கிறதா கோபமாக பேசுகிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிஜமாகவே சொல்கிறேன், இது இது என்னுடைய வாழ்க்கை, இங்கே தான் இது நடக்க வேணும். இப்போ நான் எழுதி என் மகள் ஸ்ருதி பாடிய பாடல் இதற்கு ரொம்ப பொருத்தமான இடம். நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனி ஏதும் வரம் கேட்க தேவையில்லை, இது போதும், வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. உயிரே உயிரே, இது உங்களுக்காகவே எழுதின வரி மாதிரி தான் இருக்கு. அதைத்தான் என் மகள் இங்கே பாடினார். அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய ஸ்பீச்செல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு வரல. என்னுடைய சகோதரர்களெல்லாம் மேடைக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் விரும்பும் நட்சத்திரங்களோட நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நன்றி. நான் வணங்கியது அன்புக்கு, இந்த அன்புக்கு நன்றி. இப்ப எனக்கு ஒரு ஆசை, அங்க இவ்வளவு நேரம் பொறுமையா தண்ணி மாத்திரம் குடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்த விருந்தோம்பல் சரியாக நான் செய்யவில்லையோன்ற பயம். தயவுசெய்து மேடையில் வந்தீங்கன்னா உங்கள் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவேன்.
இது என்னுடைய வீட்டில் மாட்டி வைக்கும் ஒரு போட்டோ. இந்த விழாவில் என்னை வாழ்த்துவதற்கு என் தாயும் தந்தையும் இல்லைன்னு சொன்ன சிவாஜி சாரும் இல்லை, நாகேஷ் சாரும் இல்லை, அதற்கு நிகராக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். ரொம்ப முக்கியமான விழா, எவ்வளோ தூரம் போவேன்னு தெரியாது. இதுவரை என்னை உந்தி தள்ளிய உங்களுக்கு எல்லாம் என் நன்றி. எல்லாருமே வந்துடலாம், இது எப்படி எனக்கு தெரியல. இது தனியாக தான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்த டைரக்டர்கள் பல பேர் இது இதில் இருந்திருக்காங்க. அவங்கள நடிகர்னு சொல்கிறதா டைரக்டர்னு சொல்கிறதான்னு கூட தெரியல. விஜய் டிவிக்கு என் நன்றி. இன்னைக்கு தேதி வரையிலும் என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி.